இந்திய மல்யுத்த வீரர் குமாருக்கும் மற்றொரு மல்யுத்த வீரர் சாகர் ராணாவுக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது கடந்த இரண்டு வாரங்களுக்கு நடைபெற்ற மோதலில் சாகர் ராணாவை சுஷில் குமார் தனது நண்பர்களுடன் சேர்ந்து கடுமையாக தாக்கிவிட்டு தப்பி கொடிவிட்டார் இதில் பலத்த காயமடைந்த சாகர் ராணா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனையடுத்து கொலை வழக்கு பதிவு செய்து மல்யுத்த வீரர் குமாரை டெல்லி காவல்துறையினர் தேடி வருகிறார்கள் கடந்த இரண்டு வாரங்களாக சுஷில் குமாரை ஹரியானா உத்தரகாண்ட் என பல்வேறு மாநில இதனையடுத்து மல்யுத்த வீரர் சுசில் குமார் இருப்பிடம் குறித்து தகவல் தெரிவிப்போருக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என டெல்லி போலீசார் அறிவித்துள்ளனர் இதனிடையே முன்ஜாமீன் கோரி சுசில் குமார் தரப்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன